ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்மக்கிட்ட இந்தியன் பேங்க் ஏடிஎம் கார்டு இல்லை அப்படின்னா நாம் எப்படி இந்தியன் பேங்க் ஏடிஎம்மில் பணம் எடுக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஏடிஎம் கார்டு இல்லாமலே இந்தியன் பேங்க்கில் ஏடிஎம் மிஷினில் பணம் எடுக்கலாம். அதுக்கு உங்ககிட்ட இந்தோசிஸ் ஆப் கண்டிப்பாக இருந்தாகணும். அதுக்கு முன்னாடி இந்தியன் பேங்க்கில் உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்கணும். இருந்துச்சு அப்படின்னா இந்தோசிஸ் ஆப் அப்படின்ட்டு ப்ளே ஸ்டோரில் டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகிடும். இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் லாகின் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு லாகின் பின் நம்பர் உங்ககிட்ட ஆல்ரெடி இருந்துச்சு அப்படின்னா இங்கே இந்த பின் நம்பர் போடுங்க, இல்லைன்னா புதுசாக கூட நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். அதில் இந்த ஹோம் பேஜில் கார்ட்லெஸ் கேஷ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ஜென்ரேட் டோக்கன் ஃபஸ்ட் ஆப்ஷனே இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஜென்ரேட் டோக்கன் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று உங்களுக்கு வரும். இதில் உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் இங்கே தெரிகிற இந்த ஆரோ மார்க் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா போதும், அது அங்கே உங்களுடைய இங்கே அக்கௌண்ட் நம்பர் வந்துடும். சரிங்களா, எந்த அக்கௌண்ட்டுகளிலிருந்து நீங்கள் பணம் எடுக்க போகிறீங்க அப்படின்ட்டு இந்த டிக் மார்க் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டிக் மார்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டிக் மார்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ உங்களுடைய அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படின்ட்டு இந்த இடத்துல வியூ ஆகும். வியூ ஆனதுக்கப்புறம் அதுக்கு கீழே இப்போ நீங்கள் பணம் எவ்வளோ எடுக்க போகிறீங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல நீங்கள் டைப் பண்ணும். குறைஞ்சபட்சமாக 500 ரூபா எடுக்கலாம், அதிகபட்சமாக 5000 ரூபா. ஒரு நாளைக்கு நீங்கள் அதிகபட்சமாக 5000 ரூபா தான் நீங்கள் உங்களால் எடுக்க முடியும் கார்டு இல்லாமல். சரிங்களா, அதுக்கப்புறம் இந்தோசிஸ் ஆப்பில் பணம் அனுப்புறதுக்கு நீங்கள் ஒரு 4 டிஜிட் பின் நம்பர் போடுவீங்க. சரிங்களா, இந்தோசிஸ் ஆப் மூலமா மற்றவங்களுக்கு பணம் அனுப்புவீங்க. அதில் கடைசியாக டிரான்சாக்ஷன் வரும்போது ஒரு 4 டிஜிட் பின் நம்பர் போடுவீங்க. அந்த டிஜிட் போட்டிங்க அப்படின்னா இப்போ ஒரு 6 டிஜிட்டில் உங்களுக்கு டோக்கன் ரெடி ஆகிடும். சரிங்களா, ஜென்ரேட் டோக்கன் அப்படிங்கிறது ரெடி ஆகிடும். இந்த ஜென்ரேட் டோக்கன் வந்து உங்களுக்கு 5 நிமிஷம் தான் வேலிடிட்டி. அதுக்குள்ளே நீங்கள் பக்கத்தில் இருக்கிற ஏடிஎம்மில் போயிட்டு நீங்கள் பணம் எடுத்துக்கொள்ளலாம். இப்போ இந்தோசிஸ் ஆப்பில் உங்களுக்கு முடிஞ்சு வேலை. இப்போ பக்கத்தில் இருக்கிற ஏடிஎம்மில் போயிட்டு ஜஸ்ட்டு லாஸ்ட் பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வித்ட்ராவல் த்ரூ இந்தோசிஸ் ஆப் அப்படிங்கிற அந்த இப்போ பாக்ஸ் போட்டு காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த ஆப்ஷனுக்கு இருக்கிற அந்த அம்புக்குறிக்கு நேராக எந்த பட்டன் இருக்கோ அந்த பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க ஏடிஎம் மிஷினில். சரிங்களா, இப்போ நான் சொல்கிறது எல்லாமே ஏடிஎம் மிஷினில். அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ப்ளீஸ் என்டர் யுவர் அக்கௌண்ட் நம்பர். இப்போ உங்களுக்கு கண்டிப்பாக அக்கௌண்ட் நம்பர் வேணும். சரிங்களா, ஏடிஎம் கார்டு இல்லை அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக அக்கௌண்ட் நம்பர் தெரிஞ்சிக்கணும். இருந்தால் மட்டும்தான் நம்மளால் இது நம்ம பணம் எடுக்க முடியும். பண்ணிவிட்டு கரெக்ட் ஆப்ஷன் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ என்டர் அமௌண்ட், இப்போ நீங்கள் அந்த இந்தோசிஸ் ஆப்பில் எவ்வளோ அமௌண்ட்டு நீங்கள் டைப் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த அமௌண்ட்டை இங்கே என்டர் பண்ணிக்கணும். என்டர் பண்ணிவிட்டு கரெக்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 6 டிஜிட் டோக்கன் வந்து க்ரியேட் ஆகியிருந்திருக்கு பார்த்தீங்களா, அந்த டோக்கன் நம்பரை இந்த இடத்துல நீங்கள் டைப் பண்ணணும். நீங்கள் டைப் பண்ணிட்டீங்கன்னா டைப் பண்ணதுக்கப்புறம் கரெக்ட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த கரெக்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பணம் கிடைத்துவிடும். சரிங்களா, இந்த மாதிரி நீங்கள் ஏடிஎம் கார்டு இல்லாமலே இந்தியன் பேங்க்கில் நீங்கள் பணம் எடுக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னங்க இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுவாங்க. இந்த வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா, தொடர்ந்து நம்மளுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வாங்க. நன்றி.